Dear 12th standard students, in exercise number 5.5, sum number 6, a nuclear tower, nuclear cooling tower, உங்களுக்கு தெர்மல் எனர்ஜியில் தண்ணி சூடாகிட்டே இருக்கும், அதை கூல் பண்ணுறதுக்கு டவர்ஸ் வச்சுருப்பாங்க. அது இந்த ஷேப் ஆஃப் அன் ஹைப்பர் போலா, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் டவர்ஸ், கான்க்ரீட் டவர்ஸ் இருக்கும். அதில் கூலிங் பைப்ஸ் இருக்கும், தண்ணி அதில் சுற்றி போயிட்டு வரும்போது கூல் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டவர்ஸ், நீங்கள் ஏரியல் வியூவில் பார்த்தீங்கன்னா நிறைய டவர்ஸ் இந்த மாதிரி இருக்கும், தண்ணியை கூல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. த டவர் இஸ் 150 meters டால். அப்போ இந்த டவருடைய மேக்ஸிமம் ஹைட் கிரவுண்ட் டு டாப் 150 meters, மேலேருந்து கீழே வரைக்கும் மெஷர் பண்ணிங்கன்னா 150 meters உயரும். அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் டு த சென்டர் ஆஃப் த ஹைப்பர்போலா இஸ் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த டவர். இங்கே ரெண்டு க்வெஸ்சன் கொடுத்துருக்குறாங்க, இங்கே ரெண்டு விதமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. Let it be center. Let it be center of the hyperbola. இப்ப சென்டர் என்னும் போது இந்த பக்கம் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் வந்துடும், நடுவில் ஒய் ஆக்சிஸ் வந்துடும். இது ஹைப்பர்போலா, இது ஒரு ஹைப்பர்போலா. இதுதான் உங்க சென்டர் டிக்ளேர் பண்றாங்க, சென்டர் சென்டர் சென்டர். ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது, டவருடைய டோட்டல் ஹைட் 150 meters, the distance from the top of the tower to the center, top of the tower to center is half of its distance from the base of the tower. இது பேஸ் வச்சுக்கலாம், கீழே இருக்கிறது பேஸ். பேஸ்ல இருந்து உங்களுடைய சென்டர், பேஸ் டு சென்டர், பேஸ் டு சென்டர், டாப் ஆஃப் த டவர் வந்து ஆஃப், இது வந்து ஒன். இப்போ படிச்சு பாருங்க, த டவர் இஸ் 150 meters டால், த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் டு த சென்டர் இஸ் ஆஃப், இஸ் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த டவர் ஆஃப் தி சென்டர். பேஸ்ல இருந்து வரதுல ஆஃப். அப்போ இது ஒரு பீஸ்னா இது ஆஃப், இது 200 meters அப்படின்னா இது 100 meters, இது 500 meters அப்படின்னா இது 250 meters. இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க, ரேஷியோவை வேர்டிங்ஸில் கொடுத்துருக்குறாங்க, ரேஷியோவை வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. டாப் ஆஃப் த டவர் டு சென்டர் அண்ட் பாட்டம் டு சென்டர் இஸ் ஆஃப் இஸ் டு ஒன். கீழேருந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ, பேஸ்லேருந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ, டாப்லேருந்து வரதுல ஆஃப்னு சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ டாப் ஆஃப் த டவர் டு த சென்டர் இஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ், பேஸ் வந்து ஒன் ஃபுல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரேஷியோவில் இருக்கிறதுனால இந்த ரேஷியோவை நம்ம பிரேக் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 150 meters கொடுத்துருக்காங்க, 150 meters தான் அது டோட்டல் ஹைட். இப்போ டிசியோட மெஷர்மெண்ட்டும் பிசியோட மெஷர்மெண்ட்டும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டிசியோட மெஷர்மெண்ட் எப்படி சார் பார்க்கறது, ஒன்றும் கிடையாது, நம்ம டிசி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் கேன்னு போடுவோம். ரேஷியோ எடுக்கணும்னா ஒரு கேவலை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், பிசி இஸ் ஈக்குவல் டு 1K போடுவோம். ஆஃப் கே பிளஸ் 1K இஸ் ஈக்குவல் டு 150 meters, டோட்டலாக 150 meters. இப்போ திஸ் இஸ் ஆஃப் கே, திஸ் இஸ் 1K. அப்போ 3/2K இஸ் ஈக்குவல் டு 150 meters, கிராஸ் மல்டிப்ளை, கே இஸ் ஈக்குவல் டு 150 × 2/3, கேன்சல் பண்ணீங்கன்னா 50. இப்போ கே இஸ் ஈக்குவல் டு 100 meters. எனக்கு டிசி வேணும், டிசி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் கே, ஆஃப் இன்டூ 100, தட் இஸ் 50 meters. அதே மாதிரி பிசி வேணும், பிசி இஸ் ஈக்குவல் டு 1K, 1K இஸ் 1 × 100 meters, ஆன்சர் இஸ் 100 meters. அப்போ ரெண்டு இன்ஃபர்மேஷன் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், இதை ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும்னு அவசியம் கிடையாது. 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் 150 meters கீழே ஒரு பார்ட், மேலே ஒரு ஆஃப் பார்ட் கொடுக்கணும். 150 ரூபா உங்கள் கையில் இருக்குது, ஒருத்தவனுக்கு பாதி தான் போகணும், இன்னொருத்தனுக்கு ஃபுல்லாக போகணும். அப்போ ஒருத்தனுக்கு 100 rupees போச்சுன்னா இன்னொருத்தனுக்கு 50 rupees போகும். இவனுக்கு எவ்வளோ கேஷ் போதோ அதில் அவனுக்கு பாதி தான் போகணும். 150 ரூபா என் கையில் இருக்குது,
ஒருத்தவங்க கிட்ட நான் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், இன்னொருத்தவங்க கிட்ட அதை பாதி தான் கொடுக்கணும். அப்ப வெரி கிளியர்லி ஒருத்தவனுக்கு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா, இவனுக்கு 100 கொடுத்தீங்கன்னா, இவனுக்கு கண்டிப்பா என்ன கொடுப்பீங்க? 50. நோ டீச்சர்ஸ் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஒன். யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், ஹவு திஸ் 100 கேம், இந்த 100 எப்படி வந்தது, இந்த 50 எப்படி வந்ததுன்னா, 150 மஸ்ட் பி ஸ்பிளிட் இன் டு ரேஷியோ ஆஃப் ஆஃப் இஸ் டு ஒன், மேல ஆஃப் கீழே ஒன். இந்த ரேஷியோல எப்படி உடைக்குன்னு சொல்லிட்டு எலிமெண்டரி மேத்தமேட்டிக்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் லெவல்ல போடுற சம் இது. இப்போதைக்கு 12th ஸ்டாண்டர்ட் லெவல் இது தேவை கிடையாது. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், ஹவு வி காட் 100, ஹவு வி காட் 50. 150 ரூபாய் கையில இருக்குது, இவனுக்கு ஒரு பார்ட் போனா உனக்கு அதை பாதி தான் போகணும். அப்ப இவனுக்கு 100 ரூபாய் போச்சுன்னா பாதி எவ்வளவு? 50 ரூபாய் கூட்டினீங்கனால வந்துருது 150. வெரி சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ். நீங்க ஓரலா போறதுனாலும் போடலாம், அல்லது ரஃப்ல போட்டு பார்த்தாலும் போடலாம். ஆனா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் டிசி இஸ் டு பிசி கிடையாது. இது ஜஸ்ட் ஃபார் நாலேஜ், எப்படி கீழே 100 மேல 50 வந்ததுன்னு. நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் தி ஆக்சுவல் ப்ராப்ளம். கமிங் பேக் டு தி ப்ராப்ளம், ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. இந்த ஹைப்பர்போலாவுடைய ஈக்குவேஷன் நம்ம கையில கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 44 இஸ் ஈக்குவல் டு 1. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் போறேன், சென்டர் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்ப மை சென்டர் இஸ் ஆரிஜின். ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா நீங்க கண்டுபிடிக்க வேணாம், அவனே கண்டுபிடிச்சு கொடுத்துட்டான். எச் கமா கே இல்ல பாருங்க, எச் கமா கே இல்லன்றதுனால நீங்க சென்டர் என்னன்னா எடுத்துக்கணும், ஆரிஜின் தான் எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட்க்கு போறேன், அவன் என்ன கேட்டிருக்கானா, இதோட வைட் எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். மவுத்தோடைய வைட், டாப்போடைய டயாமீட்டர், பேஸோடைய டயாமீட்டர் கேட்டிருக்கிறான். லெட் இட் பி எக்ஸ் ஒன், ஏன்னா பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஒன் தான் எடுப்போம், இதான் ஒய் ஆக்சிஸ். அப்ப இந்த பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா, எக்ஸ் ஒன் கமா 50. பி பாயிண்ட் கேன் பி ரெப்ரசன்ட் பை எக்ஸ் ஒன் கமா 50. அதான் மெயின் பாயிண்ட் நமக்கு எக்ஸ் ஒன் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ பி எக்ஸ் ஒன் கமா 50 லைஸ் ஆன் ஹைப்பர்போலா, லைஸ் ஆன் ஹைப்பர்போலா. இங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஒன் ஸ்கொயர், எக்ஸ் ஒன் ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் இஸ் 50 ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர், சாரி 44 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப எக்ஸ் ஒன் ஸ்கொயர் பை 900 மைனஸ் 2500 பை 44 ஸ்கொயர் 1936 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸ் ஒன் ஸ்கொயர் பை 900 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆஃப் அந்த பக்கம் வச்சுனா பிளஸ் ஆயிடும், 2500 பை 1936. தென் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் ஸ்கொயர் பை 900 இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை 1936 பிளஸ் 2500 பை 1936. இப்போ எக்ஸ் ஒன் ஸ்கொயர் பை 900 இஸ் ஈக்குவல் டு 6344 பை 1936 இஸ் 44 ஸ்கொயர். ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பை எக்ஸ் ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 900 இஸ் 30 ஸ்கொயர், திஸ் இஸ் 44 ஸ்கொயர் இன்டூ 4436. 1936 இஸ் 44 ஸ்கொயர். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ், அப்போ எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30 ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர் இன்டூ 4436. 4436 டு பி வெரி கிளியர், taking square root 30 square will be 30, 44 square will be 44, 4436 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 66.60 னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஐ எம் ரவுண்டிங் அப் டு 60, தென் மல்டிப்ளை பை 30 அண்ட் டிவைட் பை 44, யூ வில் பி கெட்டிங் 45.409 ஆர் 45.41. திஸ் இஸ் மை எக்ஸ் ஒன், திஸ் இஸ் மை எக்ஸ் ஒன். ஐ வாண்ட் ஆக்சுவலி த டயாமீட்டர், த டயாமீட்டர் இஸ் 2x1. இதுல இருந்து இது வரைக்கும் தான் உங்களுக்கு டயாமீட்டர், டாப் மோஸ்ட் டயாமீட்டர். டாப் டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் டாப் டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா வந்த ஆன்சர் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம்,
2 × 45.41 बेस पार्ट मॉडल बेस पार्ट स्टार्ट पन्ना पोरों कमिंग टू द सेकंड पार्ट नाउ वी आर एंटरिंग इनटू द बेस बेस ऑफ द कूलिंग टावर आई एम कमिंग टू दिस पॉइंट अदर फर्स्ट क्वाड्रेंट अदरनाल एक्स 1,15 पोटें इधर फर्स्ट सेकंड थर्ड फोर्थ क्वाड्रेंट एक्स पॉजिटिव वाई इज नेगेटिव अदरनाल दिस पॉइंट विल बी this point q point my q point will be the x2 nu vechikana nu indala nu idu varaikum inda distance x2 appo x2 comma minus minus 100 x2 comma minus 100 will be my q point now I have to substitute my q point will be my q point will be x2 comma minus 100 x2 comma minus 100 I have to substitute this x2 comma minus 100 again in equation of hyperbola. What is my equation of hyperbola? My equation of hyperbola is x square by 30 minus y square by 44. Now instead of p point, I am going to substitute my q point. X2 comma minus 100 minus 100. Apo idu x1 x2 a maaridum ungalku. Instead of y, you have to substitute minus 100. Minus 100 whole square panninga 10,000 okay 10,000 or 100 square anything 100 square 100 square become 10,000 10,000 then cross multiply inda pakkam pochina minus plus aayidum 10,000 cross multiply panni add panninga 10,000 10,000 kuda add panninga 11936 cross multiply 900 is 30 square idu 44 square idu 11936 idu x2 this becomes x2 this becomes x2 this becomes x2 this becomes x2 x2 right this also becomes x2 then you have to write 11936 appo 30 square veliya eduthinga ungalku 30 aayidum 44 square 44 vandrum 11936 ku square root eduthinga 109.25 approximately 109.25 appo 30 × 109.25 puttina the final answer for x2 the final answer for x2 will be 74.48 meters adha multiply panni 44 la divide pannirukrom இதை நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணியும் போடலாம் அப்படியே போடணும் போட்டுக்கலாம் 74.48 டெசிமல்ஸ் போயிட்டே இருக்கும் தென் x2 வந்து பாதி டிஸ்டன்ஸ் எனக்கு ஃபுல்லா வேணும் அப்ப டோட்டல் width of the bottom width of the base is equal to 2 times x2 for 2 × 74.48 your answer will be 6 9 what is the 8 14 148.96 meter will be your width of the base ரெண்டுமே டாப்பும் பாட்டமும் ஒரே மாடல் சம்மதான் டாப் பாயிண்ட மட்டும் கண்டுபிடிச்சணும் x1 comma 50 பாட்டம் பாயிண்ட் வந்து x2 comma minus 100 சேம் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா சப்ஸ்டிட் பண்ணுங்க இதுல ரூட் எடுக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு சின்ன டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் ரூட் எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா யுவர் ஆன்சர் வில் பி 148.96 மீட்டர்ஸ் தேங்க்யூ